Hello friends, JM Tamilminnal Solar Tech Code and the Anitan Sundangalakum, JM Tamilminnal in one of the video, Lizabethaporna, or Gramatala Ripinga, Ademar Patina, or Matukutayo, Ademar Vivasai Mundavinge, Tania or Yadarka, and the other on the Kankani Kerteke, the Panamodia the number, Irkaratal or Nur Kilometre, or Nur Kilometre Law, and the other on the Patina, Solar Mulima camera, okay, currently and the other, and the other on the Solar Mulima, our camera, which is our Kankani Kinapun Asa Patina, Unguluk Tavan on the Solar. Camera, okay. Or Umbada Erthalanda or Pata or Pananda use Panina Chikanga, Irk Erthalanda or Ethnic Kilometer, Ainur Kilometer and that and the Le or Sim use Panni and the camera on Ninga and the accept Panic Mudio, okay. Adapata in the video Pakapora, now we take them past Pine Patitin, Nereper Kuruvi on the Patina Solar than Nabodia, rather Nereper Poisir and Solar, other than easily on the Patina Solar Mulima in the Mala Pantana, Nereper useful Arkum, Nereper of Simon Dranga, Yerki of Simon Dranga, okay. Simon Roda, Yerki. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவா இருக்கறப்ப கண்காணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஓகேங்களா போர் போடுறாங்க அந்த இடத்துல சின்ன சின்ன செடி வச்சிருப்பாங்க அதெல்லாம் பாதுகாக்க இருக்கணும்னா ஒரு கேமரா வச்சிட்டு வரணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரண்டே இல்லன்னு வெச்சுக்கங்க அப்ப என்ன பண்றது சோலார் தேவர் தானே சிம்பிளா ஒரு 10000 ரூபாய் போட்டா போதியோ ফুল செட்டப் ஒரு சிம் ஒரு 4G சிம் இருந்தா போதியோ ஒரு கேமரா ஓகேங்களா மொத்தமா ஒரு 12000 ரூபாயில வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்களே ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மாரே பார்க்கணும் subscribe பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இதான் இந்த 4G சிம் ஓகேங்களா இதான் என்னோட கேமரா சிம் யூஸ் பண்ணிக்கலாம் 4G சிம் எந்த சிம் வந்தாலும் சரி ஏர்டெல்ல இருக்கலாம் இல்ல வோடபோன் இருக்கலாம் எந்த சிம் வந்தாலும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் மோஷன் சென்சார் இருக்கு எல்லாமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் ಅಂತ அந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம என்ன இது பண்ணுமோ இதல அக்செப்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 7 வாட்ஸ் வந்து மோனோ கிரிஸ்டல் ஒரு பேனல் இருக்குது ஓகேங்களா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பேனல் தான் இது வந்து 5 வோல்ட் வந்து வெளிய வரும் இது 7 வாட்ஸ் வயர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு 10 அடி பக்க வயர் இருக்கு கூடவே சோலார் பேனல் எங்க வேணாலும் சோலார் பேனல் வைக்கலாம் அது மேலயே வச்சு கூட வச்சுக்கலாம் தொலைவா வச்சிட்டு வந்து கேமரா நம்ம வீட்டு பக்கத்துல வைக்கணும்னாலே வச்சுக்கலாம் நம்ம எந்த இடத்துல வந்து இதுதான் கேமரா ஓகேங்களா சிம்பிளா இருக்கும் மேலக்கது ஸ்டிக்கர் எடுத்துறோம் லாஸ்டா பாருங்க சிம்பிளா இருக்கு பாருங்க நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ண அதுக்கு ஒரு எல்லாமே உள்ளவே இருக்கு எடுத்து ஒரு கம்பம் மட்டும் நெட்டு அதுல வந்து ஒரு கிளாம்ப் போட்டு இது பண்ணீங்களா போதிக்கும் சோலார் பேனலையும் அதுலயே வந்து பாத்தீனா டைட் பண்ணிட்டு கனெக்ஷன் மட்டும் எடுத்து சொருவி விட்டீங்கனா ஆன் ஆயிக்கும் அந்த சோலார் பேனல்ல இருந்து வந்து பாத்தீனா ஆன் பண்ணி விட்டீங்களா போதிக்கும் பிளக்ல சொருவினங்களாவே கேமரா ஆன் ஆயிரும் அதுக்கு அப்புறம் ஒரு ஹாப் யூஸ் பண்ணி இதிலே கொடுத்துருக்காங்க இது உள்ளவே அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கங்களா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற அந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதல அக்செப்ட் பண்ணீங்கன்னா போதிக்கும் ஓகேங்களா ஃபிட்டிங் பண்றது இதெல்லாம் மேனுவல் எல்லாமே இருக்குது நாம ஒரு தடவை ஃபிட் பண்ணவே போதிக்கும் நான் ஃபுல்ல ஃபிட் பண்றதப்ப தெரிஞ்சிக்கணும் எல்லாமே கொஞ்சமே எடுத்து எடுத்து ஃபுல்லவே இன்பில்டா வந்து லித்தியம் அயன் வந்து இன்பில்டா இருக்கு உள்ள பாருங்க எல்லாமே வெளிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய செட்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ஒன்று ஒன்று காட்டுறப்ப எனக்கு என்னென்ன பண்ணதுன்னு தெரியல அதனால் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டேன் மோஷன் சென்சார்ன்றது அலர்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க அந்தாட்ட இந்தாட்ட மூவ் ஆகும்போது யாருன்னா ஒருத்தர் திடீர்னு யாரோ ஒருத்தர் வரான்னா அந்த பக்கம் வந்து அதே தானே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிக்கும் மூவ் ஆகாத மாதிரி வைக்கலாம் ஒரே சேவம் வைக்கலாம் நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வராங்க போகிறாங்க அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ணி காட்டும் இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம இன்பில்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுனா 128 இது வரைக்கும் நான் போகிறேன் பார்த்தீங்களா அப்போ வந்து பாருங்கள் திரும்புதுங்களா நான் எந்தெந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் திரும்பும் இதுதான் மோஷன் சென்சார்னுவாங்க நம்ம ஆள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல காட்டும்
சோலார் மூலமே இவ்வளோ எங்கேதுனா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க, அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுக்கணும் இல்லை, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆள் இல்லை, அங்கே வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அது மாதிரி என்ன சொன்னபோது இந்த மாதிரி சோலாரில் இருக்குன்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதை நான் வாங்கிக்கிறாங்க, அதனால தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்ட்டு செக் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் எங்கெங்கே நிற்கிறேன்னா அந்த இடத்துலலாம் பார்த்து மூவ் ஆகுது பாருங்கள், தானாகவே மூவ் ஆகுது. செட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள், கோல்டு ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதிலே வந்து நீங்கள் என்னென்ன செட் பண்ணுமோ அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜும் செட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நீங்கள் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நிச்சிக்கும், ஒரே இடத்துல அப்படியே எல்லாம் இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணி வைக்கிறீங்களோ அது மூவ் ஆகிட்டு திருப்பி வந்து முன்னாடி வந்து நிச்சிக்கும். இப்போ பாருங்கள் வெளியே வந்துருச்சுங்களா, செட் பண்ணிங்களா வேறு அந்த இடத்துல வந்து நிச்சிருச்சு பாருங்கள். பழைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டான வந்து நிச்சிருச்சு, நார்மல் கிராமம் தான் நம்மளது. அந்த இடத்துல வைக்கலாம், நகையும் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன், மேலே எடுத்து ஃபிட் பண்ணிட்டேன், வெல்ட் அடித்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யாரும் கூட்டணும்லாம் இல்லை, நாமளே வந்து எல்லாமே எடுத்து மேனெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே பின்னு மேலே வந்து பேனலை வச்சுட்டு சீட்டுக்கு மேலே அதுலேருந்து ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அந்த ஒயர் இருக்குது, அது எட்டுனு சொரணுன்னே ஆன் ஆகிக்கு. ஃபஸ்ட்டு ஆன் ஆன உடனே ஒரு மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் அந்த ஆப் இதுன்னு ஒன்று ஆக்டிவேஷன் ஆச்சுன்ட்டு பாருங்கள், உள்ளே இருக்குது பாருங்கள். பின்னு வந்து அதில் சொறி விட்டுடணும், நம்ம நார்மலாக ப்ளக் சொருவுங்களில் அதே மாதிரி தான், நம்ம இவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இதை வந்து ஸ்கேன் பண்ணணும், ஃபஸ்ட்டு தாட்டி பண்ணும்போது மொபைல் அந்த ஆப்பை ஆன் பண்ணிக்கினு இது வந்து அந்த மொபைல் வந்து கேட்கும், இந்த இதை வந்து கோடை வந்து ஆன் பண்ண சொல்லி இந்த ஸ்கேனிங்கு ஆன் இருக்குதுங்களா, பவர் டிசி 5 வோல்ட்டு சொருவிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன், வெல்ட் அடித்து ஃபிட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா வந்து நம்ம மறைஞ்சினா ஒன்றும் பிரச்சனை, மரத்தில் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளாக இருக்கிறதுனால கிராமத்தில் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மேலே வெல்ட் அடிச்சிட்டோம், போட்டு வெல்ட் அடிச்சுட்டு மேலே வச்சுட்டேன். பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சிம்பிளாக ஃபிட் பண்ணிட்டு மேலே ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதிலே ஃபிட் பண்ணிடலாம், மரத்துலேயே வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது ரிங்கு மாதிரி. கேமரா வந்து கீழே இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து மைக்ரோ எஸ்டி கார்டுன்னு போட்டுக்குது பாருங்கள், அது வந்து இழுத்தீங்களா வெளியே வர லப்பர், அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது சிம்மு, கீழே இருக்குது பாருங்கள் சிம்மு உள்ளே அப்படியே சொறி விட்டுறதாம். 4G சிம் எந்த சிம் இருந்தாலும் சரி, ஓட போனாலையும் நீங்கள் வந்து 4G சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நெட்டு வேணும், இதுக்கு தேவை வந்து நெட்டு வேணும், காசு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், காசு எல்லாம் யூஸ் பண்ண முடியல. மாதம் எவ்வளோவா ரீசார்ஜ் பண்ணிக்காங்க, அதிலே வந்து எஸ்டி கார்டு உங்களுக்கு எவ்வளோ எஸ்டி கார்டு தேவையோ 128 GB வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்பில்ட்டாக போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகினே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 32 GB தான் போட்டுக்கிறேன், நார்மலாக யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ப்ளக் சொருக்குனால ஆன் ஆகிக்கும், அதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஆன் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கலாம், சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த சிம் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. 4G சிம் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், நீ வந்து கரண்ட்டே இல்லாத இடத்துல இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க என்கிட்ட, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பயன்படுத்திட்டு சொல்லலான்ட்டு தான் இதை யூஸ் பண்ணேன், சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நைட்டில் வந்து நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ தெளிவாக வச்சுக்கலாம், நைட் டைம் நைட் மோடுன்ற போது கம்மியாக வந்து பேட்டரி எடுத்துக்கோம், அதே ஃபுல் மோட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, கிளியரன்ஸாக தெரிகிற மாதிரி வச்சுன்னா அதிகமாக கொஞ்சம் ஜிபி அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடு அதே மாதிரி நார்மல் மோடும் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கலர் டோனும் கரெக்டாக தெரியும். நார்மலாக பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அது யூஸ் ஆகும், காசு இல்லை சிம்பிளாக எஸ்டி கார்டு சின்னதாக இருந்தால் போதிக்கின்றவங்க சிம்பிளாகவே வச்சுக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி தெளிவாக சென்சார் பண்ணி காட்டுது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இல்லை நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனால் வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆச்சு. வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து வாய்ஸ் கால் இருக்குது, ஏன்னா வந்து சிம் இருக்கிறதுனால வாய்ஸ் கால் பண்ணி நீங்கள் அங்கேருந்து எங்கே இருந்தாலும் சரி, இப்போ தருமபுரியிலேருந்து சென்னையிலேருந்து அங்கேருந்து கால் பண்ணி எதனால் சொல்லணும், அந்த இடத்துல யாருன்னா இருக்கிறாங்கனாலையும் அந்த இடத்துல வேலை செய்யணுக்கிறேன் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்கிறனாலையும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணி சொல்லி விட்டுருட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் இந்த வேலை செய்யினாலையும் அதிலே கேட்கும், அந்த இடத்துல எதனா பொருள் இருக்குது அதை பார்த்துட்டு எதனா ஒரு பேசணுனாலே பேசுனீங்களா, அந்த டைரெக்டாக வந்து அந்த வைப்ரேஷனில் நம்ம செல்ஃபோன் மாதிரியே தான், கேமரான்றது பெரிய இல்லை, நம்ம செல்லு யூஸ் பண்ணுறோங்க அதே மாதிரி வந்து கேமரா வச்சுருக்குறோங்க, அதே மாதிரி தான் நம்ம கால் பண்ணி எதனா ஒன்று சொல்லிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து சூப்பராக ரெக்கார்டிங் வந்து தெளிவாக வருது, கிளியரன்ஸ் சூப்பராக வருது, நான் பார்த்துட்டு சூப்பராக வருது, நைட் டைமில் சும்மா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஏன்டா இதெல்லாம் போட்டுன்னு ரிஸ்க் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா,
நான் வண்டி ஒரு இடத்துல நிறுத்திருந்தேங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி திருடி எடுத்துன்னு போயிட்டாங்க. பழைய வண்டி அதில் அது உடச்சு போடுற வண்டியே திருடின்னு போயிட்டாங்க. ஃபியூச்சரில் வந்து நிறையா என்ன சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே சோலார் தான் பயன்படுது. நம்ம வந்து வெளி இதுனா கிரகத்துக்கு போனாலும் சரி, நிலாவிலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனாலையும் அதுக்கு தேவையான வந்து ஸ்டோரேஜ் வந்து சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒளி மூலிமா சோலார் மூலிமா எடுத்து தான் அந்த மிஷின் பூராமே இயங்குது. ஓகேங்களா, சேட்டலைட் எல்லாமே சோலார் மூலிமா தான் இயங்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் வீடு வந்து சோலார் மூலிமா இயங்கிறது நம்மளுக்கு பெருமை. ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குடும்பத்தில் தான் வாழ்ந்துனுக்குறங்க. ஃப்யூச்சரில் எல்லா வீட்டுக்கும் ஒரு ஒரு சோலார் வரணும்னு என்னுடைய ஆசை. கண்டிப்பாக வாங்குவீங்க, நான் சொல்லிடலை. நான் சொன்னாலையும் நான் சொல்லி தான் வாங்கினால நான் சொன்னனாலும் வீட்டுக்கு ஒரு சோலார் கண்டிப்பாக வரும் இந்த உலகத்தில். ஓகேங்களா, அடுத்த செஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய்மாதேஸ். மந்திரங்கள் மாதிரியே தெரிகிறேன்.